ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஜெர்பிலுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜெர்பில் வந்து மொதல் பேட்ச் வீட்டில் பிறந்த குட்டிங்களை வந்து பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சுமே வந்து பிறந்ததுங்க. ஸோ அது எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பேரண்ட்டையுமே வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் பேட்சில் வந்து கிரே கலர் குட்டிங்க வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் வந்துருந்துச்சு, மொத்தம் நாலு இருந்துச்சு. ரெண்டாவது பேட்சில் வந்து ரெண்டு ஒயிட் கலரு மூணு பிளாக்கு அஞ்சு குட்டிங்க வந்து மொத்தமாக இருந்துச்சு. இதில் மேல் ஃபீமேல் கவுண்ட் அப்படின்றப்ப மொதல் பேட்சில் நாலுமே வந்து மேலு, ரெண்டாவது பேட்சில் ஒரே ஒரு பிளாக் கலர் ஃபீமேலு, மற்றது எல்லாமே வந்து மேலு. இது ஏன்னு தெரியலை, மேல் கவுண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக வருது, அது எதனா ரீசன் இருக்கா என்னன்னு தெரியலை. மூணாவது பேட்சும் வந்து இப்போ குட்டி போட்டுரும் சரிங்களா, ஏன்னா பேரண்ட் வந்து கன்சீவாக தான் இருக்குது. நாலாவது பேட்ச் வராமல் நான் வந்து மேலே செப்பரேட் பண்ணிடுவேன் சரிங்களா, இன்னும் ஒரு 2 to 3 days வந்து கழித்து நான் செப்பரேட் பண்ணிடுவேன். ஜெர்பில்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு சேல் ஆக மாட்டுது. மொத்த என்கிட்ட இருந்த எல்லா குட்டிங்களையுமே வந்து ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துக்கிட்டாப்புல, அதுவுமே வந்து அவருக்கு ஒரு முக்கியமான யூஸ் இருக்குது, அதனால் வந்து எடுத்துக்கிட்டாரு. இல்லைனா என்கிட்ட வந்து சேலே ஆயிருக்காது சரிங்களா. என்கிட்ட மொத்தமாக ஒரே ஒரு ஜெர்பில் தான் வந்து கமர்ஷியலாக ஒரு கஸ்டமர் வாங்கினார், மற்றபடி சேலே ஆகலை. மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து மொத்தமாக வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி லக் இருந்தால் தான் சேலாகும் போல். ஸோ அது நமக்கு சரி வராது, அதனால் ஜெர்பில் ப்ரீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்ருக்கேன். ஆல்ரெடி சுத்தமாக டைம் கிடையாது, ஃபிஷஸ் வந்து எதுவுமே இல்லை என்கிட்ட. ஒரு ஃப்ளோரான்னு ரெண்டு பீட்டாக இருக்குது அவ்வளோதான். மேலேயெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் காலி பண்ணிட்டேன், ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வந்து கப்பி போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்க முடியலை எதையுமே, இப்போ இருக்கிறதே வந்து சரியாக பார்த்துக்க முடியல. ஜெர்பிலுக்கு வந்து திடீர்னு என்னைக்காச்சும் ஃபுட்டு போட மறந்துடுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுட்டு இல்லாமல் தான் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன், டைம் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிட்ருக்கேன், இதையுமே வந்து இனி ப்ரீட் ஆகாமல் பார்த்துப்பேன். ஸோ அந்த ரெண்டாவது பேட்ச் வந்து நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை, ஏன்னா அதை யூடியூப்பில் போடுற மாதிரி ஐடியா கிடையாது, அதனால் வீடியோஸ் அந்தளவுக்கு எடுக்கலை. பட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன், அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் கலர் குட்டிங்க நல்லா இருந்துச்சுங்க, பேரண்ட் ஒயிட் கலரு, குட்டியில் ஒரு ரெண்டு ஒயிட் வந்துருந்துச்சுங்க. ஸோ ஜெர்பில் பேரண்ட்டில் வந்து மேல் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது, கிட்டத்தட்ட இப்போ இதுங்களுக்கு வந்து ஏஜ் 8-9 மாதம் ஆக போகுது. இன்னும் வந்து பேரண்ட் வளருது, ஃபீமேல் அந்தளவுக்கு வளர்கிற மாதிரி தெரியல, வளர்ந்துருக்கு. பட் மேல் வந்து நல்லா பல்காகிட்டே போகுது, என்ன ஏஜ் வரைக்கும் இதுக்கு வளர்ந்துட்டுருக்கோன்னு எனக்கு தெரியலை. நமக்கு கொடுத்த மேப் ஹாம்ஸ்டர் அவர் வந்து 1 இயர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொன்னார், நான் சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன். 9 மாதம் ஆயிருக்கு, இன்னும் வந்து பேரண்ட் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த பேட்ச் குட்டிங் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து பேட்ச் வந்தால் தான் எனக்கு வச்சுக்க முடியாது. அடுத்து இன்னும் ஒரு பேட்ச் குட்டி வந்துச்சுன்னா அதுக்கு நான் பாக்ஸ் வச்சுருக்கேன், மேலேயும் வந்து செப்பரேட் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லாமல் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம், விற்கதோ இல்லையோ. பட் இனி ஜெர்பில்ஸ் ப்ரீட் பண்ணுறது அப்படின்றது டவுட்டு தான். ஆசைக்காக வந்து பேரண்ட் அப்படியே வச்சுப்பேன், இல்லை குட்டிங்களை கூட விற்க வேணாம், இன்னும் ஒரு பேட்ச் தானே, அப்படியே மொத்தமாக வச்சுக்கலாம். ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சரில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜெர்பில்ஸில் அப்டேட் போடுறேன். இதோட அப்டேட்ஸுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் போட்டேன். இது சின்ன வீடியோ தான், ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் செக் கமெண்ட் பண்ணுங்கள்.